செடியாய வழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்திலே கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகுகேது பெயர்ச்சி. அந்த ராகுகேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21, 23, 2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி ஏப்ரல் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 13, 13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகுகேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்துவிடுகிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலை ஏற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும். அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதை போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கடகராசி, புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களை
இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. மேலும் இந்த வருடத்திலே திருக்கணத்தப்படி ஏற்படுகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற அந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனியாக வருகிறது. வருட ஆரம்பத்தில் அஷ்டம் குருவும் இருக்கிறது. அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு விலகி உங்கள் ராசி குருடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் நல்லதும் கெட்டதும் கலந்த வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே உங்களுக்கு அஷ்டம குரு இருந்தாலும் வருடத்தின் பின்பகுதியில், அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் திருக்கணத்தப்படி நடக்கின்ற அந்த அஷ்டமசனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் குருடைய பார்வை என்பது உங்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. நீங்கள் எதையெல்லாம் வெளியிலே சொல்கிறீர்களோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாமல் போய்விடும். உங்களுடைய வெற்றிகளை வெளியிலே சொன்னால் அடுத்து உங்களுக்கு தோல்வி காத்திருப்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சிறிது அமைதி காப்பதே மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மாத்திரமல்ல, சிறு சிறு பிரச்சனைகள், உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வருட ஆரம்பத்திலேயே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டம குருவாக இருக்கிறார். ஆகவே வருட ஆரம்பத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதி வரை வயிற்றிலே அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலிருந்து காரமான பொருட்களையும் அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் அதிகமான புரோட்டீன் சத்துள்ள பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள், ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஓரளவு நிச்சயமானால் உடனடியாக 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணம் முடித்து விடுவது நல்லது. ஏனென்றால் இடையிலே சிலர் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திருமணத்திற்கு முன்பாக மணப்பெண்ணும் மணமகனும் ஒருவருக்கொருவர் செல்போன் ஃபோனில் பேசிக்கொள்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே செல்போன் மூலமாக முதலே பேசிக்கொள்வதை சிறிது தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூலை 12க்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நல்ல வருடமாக, பின்பகுதி உங்களுக்கு நல்ல வருடமாக காத்திருக்கிறது. முற்பகுதி ஜூலை 12 வரை பிரச்சனைகள், ஜூலை 12க்கு பிறகு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், தொழில்துறையிலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக நன்றாக எதிர்கொள்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் இருப்பதனால் நிச்சயமாக தெய்வ அருளினால் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றியை காண்பீர்கள். முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இருக்காது. அப்பொழுது திருஷ்டி இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் நல்ல பலன்களாக கிடைக்கும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்யுங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
குழந்தைகளுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் மருத்துவம் செய்ய விரும்புபவர்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அதிக செலவு செய்து மருத்துவம் செய்யலாம். அதற்கு முன்பாக அதிக செலவு செய்து மருத்துவம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த வருடம் ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. வயிற்றில் மாத்திரம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். முக்கியமாக அல்சர் நோய் இருப்பவர்களும் அஜீர்ண கோளாறுகள் இருப்பவர்களும் கணையத்தில் நோய் இருப்பவர்களும் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது. கணையத்தில் பிரச்சனை இருப்பவர்கள், அதாவது சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் இருப்பவர்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் அந்த நோய்கள் கூட ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் பின்பகுதி, வருடத்தின் பின்பகுதி சிறப்பாக இருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. முன்பகுதி சிறிது பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பகுதி சிறப்பாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமையன்று குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக இந்த வருடம் ஜனவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்திலேயே குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ அருள் இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள், நன்மைகளை கொடுக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 75 நாட்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனி இருப்பதனால் அந்த காலகட்டத்திலே, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள், ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருப்பதற்கு குலதெய்வ அருளும் குலதெய்வ பூஜையும் ஆஞ்சநேயர் பூஜையும் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே நீங்கள் வருட ஆரம்பத்தில் செய்கின்ற பூஜைகளுக்கான நல்ல பலன்களை வருட பின்பகுதியிலே, அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக பெற்று இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக காத்திருக்கிறது, சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆக இந்த 2022ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022ஆம் வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக 6 இடங்களிலே 6 ராசிகளிலே 6 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:45 பிறகு ஜூலை 3ஆம் தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், லலிதா சாஸ்திரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகாகணபதி ஹோமம், சர்ப்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே
ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவா என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடிய ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தர சமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.